அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிறில் தேவாவிடம் கேட்கலாம். சிறில் தேவா, கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த செய்தி மற்றும் விளம்பரம் தொடர்பான இந்த மானிய கோரிக்கையின் போது செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருந்தார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் கலைஞர் கலைத்துறை வித்தக விருது வழங்கப்படும் என்றும், தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் June 3 வழங்கப்படுவதுடன் அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விருதாளருக்கு 10,00,000 ரூபாய் நினைவு பரிசாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதனை செயல்படுத்தக்கூடிய விதமாக வரும் இந்த June 3 இந்த கலைஞர் கலைத்துறை வித்தக விருதானது வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இந்த விருதாளர்களை தேர்வு செய்வதற்காக குழு ஒன்றையும் அமைத்து அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விருதுக்குரியவர்களை தேர்வு செய்வதற்காக திரைப்பட இயக்குனர் SP முத்துராமனை தலைவராக கொண்டும், உறுப்பினர்களாக நடிகர் சங்க தலைவர் நாசர், அதேபோன்று திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் ஆகிய 2 உறுப்பினர்களாக கொண்டும் இந்த தேர்வு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு குழு இந்த விருதுக்கு யாரை தேர்வு செய்வது என்பது குறித்த ஒரு முடிவினை எடுத்து அவர்கள் பெயரை அறிவிப்பார்கள். அவர்களுக்கு வரும் June 3 விருது வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சிறில் தேவா.